ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன விதரா மாதிரி பேசிட்டு இருக்க அப்படி பாக்குறீங்களா? இந்த வீடியோவே அப்படிதான் இருக்கும். இந்த வீடியோ என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பட் ஷேப் ஷிஃப்ட் எவ்ரிடே அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு ஒரு நாளைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உருமாறிட்டே இருப்போம், வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கி தூங்கி எந்திரிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாறிட்டே இருப்போம். வீடியோ கலெக்ஷன் ஸ்கிப் பண்ண பாருங்க, சேனல் கிடைச்சி பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணா டெய்லிக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ மைண்ட் கிராஃப்ட் வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வாங்க போகமா. இப்போ நம்ம என்ட்ரானோ கைஸ், என்ட்ரானோனே வந்து பார்த்தா டக்குனு மாறிடும். யாராக மாறி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா கை கருப்பாக இருந்துச்சு. சரி யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, அட பாண்டா குட்டி, டே பாண்டாக்காரி நீ யாரா அப்படின்ற மாதிரி. இவன்டா, ஆமாடா இவன்டா. நம்ம வந்து பார்த்தோன்னா பாண்டாவாக மாறிடும் கைஸ். பாண்டாவாக மாறினோடே வந்து பார்த்தா நார்மலாக பண்ணுற விஷயத்தெல்லாம் இதில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் மைண்ட் பண்ணி பார்த்தோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து இதில் பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம மைண்ட் பண்ணலையா, மைண்ட் பண்ணுறது திரும்ப வேணா கிராஃப்ட் டெவல் வாங்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே பண்ண முடிஞ்சது. அப்படி வேணா கிராஃப்ட் டெவல் வாங்கினா வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீப் இன்வெண்ட்ரி வந்து ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா எதுக்காக கீப் இன்வெண்ட்ரி ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த பேக்கே வந்து கொஞ்சம் கோளர் ஆயிடும் கைஸ். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனா மாறிடும், பக்கத்தில் எதுவும் தண்ணி இல்லைச்சுங்க, அது நீதி போகிறதுக்குள்ள செத்து போயிடும். அதுக்கப்புறம் லூட்டு சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த மீனை வச்சு நம்ம அதை எடுக்கிறதுக்கு அந்த டைம் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கோளர் ஆகிடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன் பண்ண, இதை ஆன் பண்ணது எனக்கு எப்படி ஆன் பண்ணுறது ஆன் பண்ண தெரிஞ்சுது. ஆனால் அதில் ஃபால்ஸ்னு வந்ததுனா சரியாக பார்க்கல கைஸ், அது ட்ரூ வரணுமான்னு கூட தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணது இல்லையா, அதனால் அது எப்படின்னு தெரியல. அப்புறமேட்டு வந்து போயிட்டு இதில் இந்த செஸ்ட்ல இருந்துச்சு, அந்த செஸ்ட்ல ரூட்லாம் போயிட்டு நான் போயிட்டு இருக்கப்போ திடீர்னு கையில் பார்த்தா ஆக்ஸ் தெரியுது. என்னடா இது கையில் ஆக்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வந்து மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா பாண்டா வந்து ஃபுல்லாக பார்த்தா ஆக்ஸ் காணும். என்ன இது ஆக்ஸ் காணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி திரும்பி பார்த்தா திரும்பி கையில் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே மட்டும் தான் தெரியுது, தவிர மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறப்ப வந்து கையில் வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் தெரிய மாட்டேது. அப்புறமேட்டு போயிட்டு இருந்த வயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருந்துச்சு, ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இது பெட்டு செஞ்சு போட்டு சொல்லிட்டுனா பெட்டெல்லாம் செஞ்சுட்டேன் கைஸ், எல்லாத்தையும் செஞ்சுட்டு அந்த பக்கம் எட்டி பார்த்தா வில்லேஜ் இருக்குது. ஏடா இதை முன்னாடியே காமிச்சதுன்னா எதுக்குடா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும், ஆனா பாவீங்களா, சரி விடுங்க கைஸ் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்டா கண்ணு கலங்குது, கவனிக்காம விட்டது, ஏன் தப்பு தான், லைட்டாக கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கலாம். அதை செய்கிற ஆர்வத்தில் செஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது பொறுத்த வரைக்கும் வந்து பெட்டு தான் ரொம்ப முக்கியம். சரி அதனால செஞ்சு போட்டு சொல்லிட்டு வந்து செஞ்சுட்டேன். அப்புறம் அங்கே அந்த வில்லேஜ் வந்து வந்தோடனே வந்து ஒரு வீட்டுல போயிட்டு உள்ள போறதுக்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போனேன் தள்ளு தள்ளு நோந்து நோந்து பார்க்குறேன். இந்த வீட்டுக்குள்ளே போக முடியல, என்னன்னு பார்த்தா தான் தெரியுது. நான் பாண்டான்றதே மறந்து வீட்டுல போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கு முக்கு முக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நம்மளுக்கு சைஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு வெளியே வந்து நின்று என்ன சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். டேய் எங்கடா பாக்குற அடப்பா விடே, அப்புறம் மேலே வந்தால் இங்கே அயங்குளம் இருந்தான், அயங்குளம் லைட்டாக நீ லுக் விட்டானோ ஆஹா பயம் வந்துருச்சு, இவன் நம்மளை போட்டுருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு ஓடி வந்து பார்த்தா ஆஹா எதுவும் பரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போயிட்டு இருந்தோம். இந்த நான் பாண்டான்றதே மறந்து நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே விளையாடலே பழகிச்சா கைஸ், அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பாண்டான்ற ஞாபகமே வர மாட்டேது. இங்கே கூட பாருல இங்கே போயிட்டு இருந்தால் போயிட்டு இருக்க இங்கே ஃபுல்லாக அயனாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணிட்டு திரும்பி மைண்ட் பண்ணுறேன், உள்ளே போயிடுச்சு. இன்னும் இது உள்ளப்ப மாட்டேது உள்ளப்ப மாட்டேது பார்த்தா அப்புறம் தான் ஞாபகம் வருது நான் பாண்டான்றதே. சரி இன்னொரு இது உடச்சுப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாக் உடச்சா அப்பயும் உள்ள போல, சரி இன்னொன்று உடைப்போம்னு சொல்லிட்டு இன்னொரு பிளாக் உடச்சா அப்பயும் உள்ள போல. டேய் உனக்கு எவ்வளோ தான் நான் சைஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு குழி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் உள்ள போற அளவுக்கு இருந்ததான் இவன் உள்ளே போவோம் போல, அந்த அளவுக்கு உடச்சு உள்ள போற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமேட்டு உள்ள போனா அடிச்சு ஓட விடுறானுங்க, யாரும் அவனுங்க பார்த்தா ஸ்கெலிட்டனு, அவன் அடிக்கிற இடத்துல தெரியுது ஸ்கெலிட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தா இவன் வேற கொளுத்தி விட்டு வளர்றாடே கொஞ்ச நேரம் இருக்கா செத்து போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கிருந்து பயந்து இங்க ஓடி வந்தா அப்புறம் தான் என் தெய்வம், அதாவது தெய்வ மாதிரி வந்து காப்பாத்துனீங்கன்ற மாதிரி ஓடி வந்து சாப்பிட்டுட்டு இருந்தா தலைவன் வந்தாங்க வந்து ஒரு ஷாட் வச்சான். நன்றிடா அயன்குளம், ரொம்ப நன்றி, நல்ல வேலை நம்மளை காப்பாத்தினா. அப்புறமேட்டு ஒன்று அயன் உருக்கலாம்னு சொல்லிட்டு அயன் உருக்கிட்டு இருந்தா திடீர்னு ஒன்றும் டமால் வெடியுது. என்னன்னு பார்த்தா இந்த பயம் உள்ள கிரீப்பர் கைஸ் வேற யாரும் இல்லை, கிரீப்பர் ஒன்றா வெடிச்சிட்டேன். அப்புறமேட்டு இங்கே ஒன்றா வெடிச்சதுல ஒரு நல்லது என்ன அப்படின்னா இங்கே ஒன்றா அயன் கிடச்சிது. அப்புறம் இந்த அயனை மைண்ட் பண்ணி எடுத்து போகலாம்னு சொல்லிட்டு இங்கே இருக்க அயனை மைண்ட் பண்ணி எடுத்து போயிட்டு நான் தூங்கலாம்னு சொல்லிட்டு பெட்டை போட்டு கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன் தூங்க மாட்டேங்கிறேன். என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன், திடீர்னு ஒருத்த குறுக்கால வந்தான், குறுக்க இந்த கௌசிக் வந்து இவன் வேற குறுக்கால வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு ஓடுறா, நான் தூங்குறது போட்டால் இவன் வந்து படுத்துறான். அப்புறமேட்டு இவனை எந்திரிச்சு வச்சுட்டு அப்புறமேட்டு நம்ம தூங்கலாம்னு சொல்லிட்டு தூங்கலாம் கைஸ் தூங்கி எந்திரிச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா யாரா மாற போகிறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துருந்தேன். திடீர்னு பார்த்தா விச்சா மாட்டேன், ஆஹா வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு கைஸ், விச்சுக்கு வந்து பார்த்தா ஸ்பெஷல் பவர் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி தூக்கி போகிற மாதிரி இந்த போஷன் நம்ம தூக்கி அடிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒருத்தவடையும் போடுறப்போ ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான போஷன் ஒர்க் ஆச்சு. ரெண்டாவது தடவை போட்ட மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோனஸ் வந்து ஒர்க் ஆகிடும். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி காமிப்பாருங்க, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும்
ஸ்லோனஸ் என்ன வரும். இதே மாதிரி வந்து ஒன்று மட்டும் தான் வரது கிடையாது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ஏறுது அப்படின்னா, நம்ம ஒரு யூஸ் பண்ணோன்னே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் மாதிரி ஏறுது கைஸ். அப்படிதான் ஏறிச்சு. அப்புறமேட்டு நான் மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் திரும்பி வந்தேன். நம்மளை ஃபஸ்ட் அடிச்சு ஓட விட்டாங்க அந்த திக்க வந்தேன். இங்கே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐங்குளம் வந்து சண்டை செஞ்சுட்டு இருந்தாங்க கைஸ். ஐங்குளம் சண்டை செஞ்சுட்டு இருக்கான். நம்ம போய்ட்டு வந்தால் மைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணுறேன். அந்த க்ரீப்பர் என்னையே கண்டுக்காமே இருந்தான். சரி அவன் பக்கத்தில் போகணும்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் நோந்து போனேன் கைஸ். பக்கத்தில் நோந்து போனாலும் கண்டுக்காமே இருக்கான். என்ன இவன் மறந்துட்டானோ நம்மளை யார். அப்புறமேட்டு தான் எனக்கு ஞாபகமே வருது, அடா நம்ம விச்சா இருக்கும் இது எனக்கு தெரியாமல் போச்சு கைஸ். சுமையில சொல்ல போனால் நம்ம இது மாதிரி மாறினாலும் நம்மளை இவனுக்கு கண்டுக்க மாட்டலாம்னு ஞாபகமே இல்லை, இப்படி வரும்னு கூட தெரியாது. சரி பக்கத்தில் போனால் தான் அதுக்கப்புறமேட்டு இப்படி இருந்துச்சு ஆஹா வேற லெவல் சொல்லிட்டு அப்புறம் எடுத்தான் எல்லாம் ஒன்றா உருக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஒன்றா தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறம் தான் இந்த பவர் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஒன்றா தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது யூஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன பாய்சன் கிடைச்சி. அந்த பாய்சன் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி சரி நம்ம ஒன்றா இதை ட்ரை பண்ணி பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை கிட்டலாம் போய் அதுக்கப்புறமேட்டு இவனுங்கலாம் போட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்கி எந்திரலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்கி எந்திரப்ப தான் வாடா எச்சு துப்பியே. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவனுக்கு பவரே வந்து பார்த்தீங்கன்னா எச்சு துப்பாது. கை சீரியஸாக பாருங்களேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா இவனா மாறும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவனா இவங்கெல்லாம் துப்பு வாங்கியிருக்கேன், ஆனால் இவனா மாறி நான் மற்றவங்க துப்புன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்புறம் இவனை போட்டு துப்பி துப்பி கடைசியில் எச்சில அடி வாங்கிட்டேடா குதிரை. ஆனா எச்சில இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே வில்லேஜ் குரம் சொல்லிட்டு வந்தா இங்க ஐங்குளம் தான் இவன் மேல துப்புன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் துப்புனா மிஸ் ஆயிட்டா, ரெண்டாவது துப்புனா ரெண்டாவது மிஸ் ஆயிட்டா, மூணாவது மாட்டோம் சொல்லிட்டு துப்புனா அதே மாதிரி மாட்டாங்க. அப்புறம் வந்து நம்மள அடிக்கிறதுக்கு வந்தா இவங்க எல்லாம் மாட்டினா வேலைக்கு ஆகாது, இங்க இருந்து ஓடுறோம்னு சொல்லிட்டுனா கொஞ்ச நேரம் கழிச்சு வரும்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சு ஓட்டேன். ஓடி போயிட்டு அப்புறமேட்டு அந்த கேவுக்குள்ள போலாம் சொல்லிட்டு நான் உள்ள வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு கூட்டமே இருந்துச்சு. என்னடா இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சரி இவங்க வேலைக்கு ஆகாது நம்ம அடிச்சு முடிச்சிடும் சொல்லிட்டு ஒரு வேலையை போட்டு டமாட்டமா கதம் பண்ணிருந்தோம். எல்லாரையும் கதம் பண்ணிட்டு கீழே வந்து மைண்ட் பண்ணுற அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அயன் இருந்துச்சு, அப்புறமேட்டு கோல்டு இருந்துச்சு, இங்கே வேணா கோல்டு இருந்துச்சு. சரி மைண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணால் ராக்கி பாய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் நொறுக்கு நிறைய கேஸ். நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த லாவை ஃபுல்லாத்தையும் காலி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஃபுல்லாத்தையும் நம்மளால முடிஞ்சது இதை அங்கே போய் போலீஸ் ஸ்டேஷன் நொறுக்க முடியாது இல்லையா. போலீஸ் ஸ்டேஷன் நம்மளும் நொறுக்கிடுவாங்க. கீழே குச்சி வந்து கீழே வேணா அயன் இருந்துச்சு. சாரி ஐயோ இவ இது வேற அயன் அயனே வாயில் வருது. டைமண்ட் இருந்துச்சு கேஸ். டைமண்ட் வேணா மைண்ட் பண்ணி அப்புறமேட்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அதை பிக்கேக் செஞ்சு சொல்லணும். டைமண்ட் பிக்கேக் செஞ்சு டைமண்ட் பிக்கேக் செஞ்சுனா ஆப்ஷன் நான் மைண்ட் பண்ணுறது. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்து ப்ரோ நீ மட்டும் எப்படி ப்ரோ ஆப்ஷன் டப்பு டப்புன்னு மைண்ட் பண்ணி எடுக்கிற அப்படின்னு கேட்டார். ப்ரோ அது எப்படியுமே கிடையாது, நான் மட்டும் வந்து டப்பு டப்புன்னா உடையில நான் அது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணுறேன். இப்போ பாருங்க இப்போ நான் நார்மலாக அடிக்கிறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எடிட்மே கிடையாது. இவ்வளோ நேரம் போட்டு நானும் அடிச்சுட்டு இருப்பேன். ஆனால் காமிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பேசுறது எனக்கும் தெரியாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இழுத்து பேசவும் முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்ன சின்னதாக கட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு காமிக்கிற பாருங்க எப்படின்றது. இப்போ ஒரு அடிக்கு டக்குன்னு உடைக்கிற மாதிரி இருக்கும் போல அப்படினா கொஞ்ச நேரம் அடிப்பேன் டக்குன்னு உடஞ்சிடும். இந்த மாதிரி வேணா டக்குன்னு நான் எடிட் பண்ணுறேன். அது வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு கைஸ் எதனா கமெண்ட் செஷனில் இது வேணா ப்ரோ நீ டப்பு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக உடச்சிடுற ப்ரோ ஆப்ஷன் என்ன. ஆனால் வந்து அந்த மாதிரி எங்களெல்லாம் உடைக்க முடியல அப்படின்ற மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ அது அப்படிலாம் கிடையாது ப்ரோ. நானும் ஃபாஸ்ட்டாலாம் உடைக்கல ப்ரோ, நானும் போட்டு ரொம்ப நேரம் அடி என்ன அடிச்சுட்டு இருப்பேன். அது ரொம்ப நேரம் கழிச்சு தான் உடையே நான் உங்களுக்கு காமிக்கிறப்ப டப்புன்னு உடைப்பா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எதுனா போய் பெட்டை போட்டு தூங்கி எந்திரிச்சா நெக்ஸ்ட் யாராக மாறினா அப்படின்னா பில்லேஜராக மாறிட்டேன். ஆஹா பில்லேஜராக மாறினோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன ஸ்பெஷல் பவர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு தான் இவனுக்கு வந்து ஸ்பெஷல் பவர் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஹார்ட் மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த எச்சத்துப்போட கம்மி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அவனோட ஆங்கிள் பார்த்தங்க இந்த இது இருக்குல்ல அவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அவன் நார்மலாக இருப்பானோ அதே மாதிரி வந்து நம்மளுக்கும் கொடுத்துருந்தாங்க. அந்த கையை நீட்டிக்கிட்டு அது மாதிரி ஒன்று ஒரு மாதிரி தூக்கிட்டு ஓடும் பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு அப்படியே வெட்டுறோம்டா ஒன்று குத்திரோண்டா ஒன்று வெட்டுறேன்டா அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெதர்க்கு போகலான்னு சொல்லிட்டு நெதர் போட்டில் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்தோம். இங்கே வந்து பண்ணால் கிராவல் இருந்துச்சு சரி தேடும்னு சொல்லிட்டு வந்துக்கிறோம். இதை போட்டு உடம்பு உடைச்சிட்டுனா டே ஃப்ரெண்ட்டு எங்கடா இருக்கா வந்துடுறா டே எங்கே இருக்கான்னு தெரியலையே வந்துடுறா டே இல்லை இதுவும் இல்லை இதுவும் இல்லை எங்கடா இருக்கா டே வந்துடுறா ஆப்பாடா வந்து நெக்ஸ்ட் அப்படியே இதை எடுத்து நம்ம ஒன்றா ஃப்ரெண்டே ஸ்டீல் செஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தா ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எடுத்தோன்னே அவங்க உள்ளே போகிறோம் அப்படின்னா அதான் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சூப்பராக பவர் தான் சொல்லிட்டு நான் ஓப்பன் சொல்லிட்டு வெயிட் பண்ணுற நைட் அவர் வரைக்கும். நெக்ஸ்ட் மார்னிங் அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சதான் தெரிஞ்சது மீனா மாட்டா அப்படின்றது. ஆஹா அப்போ அவ்வளோதான் கதம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம பகல வரைக்கும் வெயிட் பண்ணோம் கைஸ். மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஹார்ட்டு அதுவும் இதை எடுத்து நம்ம நெதர்க்குள்ளே போக முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு வெளியே போனால் செத்து போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இருட்டு வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் கொஞ்சம் ஒழுங்காக கொடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பியா மாற மாதிரி சரி ஜாம்பியா ஓகேதான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போயிடுவோன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் நின்று பார்த்தேன் கைஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எரியறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி தெரியல இவன் வந்து எரிய மாதிரி தெரியல சொல்லிட்டு நம்ம நெதர் போய்டுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நெதர் போட்டு வழியாக நம்ம நெதருக்கு வந்தாச்சு கைஸ். வந்தோடனே இங்கிருந்து நம்ம நெக்ஸ்ட் வேலையை எங்கே போக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும் எங்கே போக போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணதானே அதனால் நம்ம என்ன நெக்ஸ்ட் பிளேஸை போய் அடிச்சு பிளேஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இங்கே வேணா ஃபோட்டோஸ் இருந்துச்சு அப்படி வேணா இங்கே வந்தோம். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே போயிட்டு இவனில் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பெரிய இது கைஸ். அதாவது வந்து இதை நினச்சி கூட
பார்க்கலாம் இந்த இடத்துல இவங்க நம்மளை இப்படி பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைச்சு அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து போனால் தேடி வந்து பார்த்தீங்கன்னா எங்க இருக்காங்க எங்க இருக்காங்கன்னு போயிட்டு இருந்தேன். இங்கே இருந்து படிக்கல போகணும்னு சொன்னால் இங்கேருந்து அங்கே போகிறோம் அங்கேருந்து இங்கே வரோம் மாற்றி மாற்றி போயிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இங்கே ஏதோ சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னா நான் கரெக்டாக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சாக்ஸ் செஞ்சுட்டு இருந்தேன் டைமண்ட் ஆக்ஸ். அப்போ செய்கிறப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுருந்து இந்த பிளேஸோட சத்தம் தான் கேட்டுருச்சு. பிளேஸ் இங்கே எங்கேயோ பக்கத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் திரும்பி பார்த்தா இங்கே பிளேஸ் இருந்தான். மாட்டினே ஆடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை போட்டு கதை மாதிரிலாம் சொல்லிட்டு இவனை போட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக திரும்புறா ஓட அந்த கழுத்து மேலே வெட்டுறான். ஆடா பாவிடே கொஞ்ச நேரத்தில் வந்து கிருட்டன் ஓட வந்து டமாலில் விட்டாங்க. அப்புறம் இவனையும் கதை பண்ணிட்டு வந்துன்னா இங்கேருந்து போயிட்டு இருந்தேன். இங்கேருந்து போயிட்டு இருக்கப்போ வந்து இதுக்கப்புறமே தான் எனக்கு புரிய வந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றது. என்ன அப்படின்னா இங்கே இவ்வளோ பேர் இருந்தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு வந்தேன். இவங்க ஒரு ஆளாக கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகிறேன். இவனையும் என்னை கண்டுக்க மாட்டாங்க. என்ன இது கண்டுக்க மாட்டான்னு சொன்னால் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து போயிட்டு வந்து அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கேன். எவனாச்சும் வருவானா வருவானான்ட்டு எவனுமே என்னை கண்டுக்கிற மாதிரி தெரியல. எனக்கும் ஒன்றுமே புரியல என்ன இது எவனுமே கண்டுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் தெரிஞ்சுது. நம்மளுக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அதாவது யாருன்னா ஸ்கெலிட்டன்லாம் இருந்தா இல்லையா அந்த ஸ்கெலிட்டன் கிரீப்பர்லாம் எப்படி நம்மளை கண்டுக்காம இருப்பாங்களோ அதே மாதிரி அவனுங்களோட இன்னொன்னு சொல்லிட்டு வந்தோம்னா என்னை கண்டுக்காம விட்டானுங்க. என்ன மாடா நீ அடே நான் உங்கள் இனங்களோட நான் நார்மலால் தான் அவங்க இன மாதிரி மாறி மாறு வேஷத்தில் வந்திருக்கட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்தோன்னா இப்போ மாறு வேஷத்தில் வந்துருக்கும் கைஸ் ஆனால் அவனுக்கு நம்மள அவனுக்கு இன்னொன்று நினச்சானுங்க. ஆனால் இந்த இடத்துல எப்போ திரும்ப அவனுங்க வந்து நான் காண்டாவானுங்க. இப்போ போய் மேலே போய் செக் பண்ணிருந்தேன் எத்தனை பேர் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூணு பிளேஸ் அப்படின்றதுனாங்க. அப்புறம் ஒருத்தவங்க தான் இருந்தான் இவன் ஒருத்தன் அடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல அவனை முடிச்சு விட்டுருவேன். முடிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பிளேஸும் சேர்ந்து வந்தோம்னா அங்கேருந்து நெருப்பு கக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்துன்னா அவனை முடிக்கிற வரைக்கும் வந்துனா காண்டாயி நம்மளை அடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அப்புறமேட்டு போய் இவனை முடிச்சு விட்ருவோம் ஃபஸ்ட்டு அப்போ தான் அடுத்தடுத்து வரும் நம்மளை அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இவனை போய் டப் டப்னு அடிச்சிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்துருங்க நல்லா நான் வந்து பார்த்தீங்கன்னா அவனை அடிக்கணும்னு அடிக்கல நான் அவனை அடிக்கவேலன்னு நினைக்கிறேன். யார் சொல்கிறேன் அப்படின்னா ஜாம்பி பிக்லின் தான் சொல்கிறேன். இந்த நடுவில் கொடுக்கறதுனா டமால் ஊந்து ஒரு நம்மளை தோத்திட்டு வரோம் பாருலாம். இவன் ஏன் சம்மந்தமே இல்லாமல் வரான் எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். நான் அவனை அடிக்கவே இல்லை அவனா வாண்டா மேலே நிற்கல குச்சி வரான். இந்த பேக் போட்டு நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஒருத்தன் அடித்தா இங்கே இருக்கிற சுற்றிக்கிற எல்லாரும் நம்மளை காண்டாய் அடிக்க வரானுங்க. இப்போ வந்து நான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போகிறோம் அப்படின்னா ஜாம்பி பிக்லாம் நம்மளை எதுவுமே பண்ண மாட்டாங்க கைஸ். ஆனால் இதில் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி பிக்லின்னு வந்துனா காண்டாய் அடிக்க வரான். அப்புறமேட்டு இங்கே பரவாயில்ல இப்போ போய் ஒருத்தன் அடிப்பான் இன்னொருத்த மேலே இருந்து கீழே வந்து அடிப்பான் இந்த மாதிரி தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு இது வேலைக்காவது நம்ம ஒன்றும் டப்பு இந்த இடத்துல முடிச்சுட்டு காலி பண்ண சொல்லிட்டு இருந்தோம்னா இங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் போட்டு கதம் பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மேன் கதையை முடிக்கலாம்னு வந்தோம். இங்கே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்மேன் எங்கேயாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க. நான் என்ன பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தன் அடிச்சிருந்தோம் ஒருத்தன் அடிச்சிட்டு இருந்தேன். இவன் வந்து பார்த்தா அடிக்கிறதுக்காக வந்துட்டேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகிட்டான். எங்கே போனாலும் தெரியல சரி எங்கேயாச்சும் இருந்து வருவான் வருவான் சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். எங்கேயாச்சும் வந்து பின்னாடி கேட்டு அடிச்சிருப்பான் நானும் வந்து ஷீல்டில் வச்சு தடுத்து சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரமாக சத்தம் மட்டும் தான் கேட்குது தவிர அவன் வர மாதிரியே தெரியல. அப்புறம் கொண்டார கழிச்சு வந்தால் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது சரி வரமாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டை போட்டு பிடிச்சிருவோம் இவங்க எங்கே ஓட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டை போட்டு சொல்லிட்டு போட் எடுத்தா அதுக்குள்ள காண்டாய் டேய் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்கலாம்டா போட்டை போட்டு உன்னை போட்ல உட்கார வச்சு அடிச்சிருப்பாங்கவே இவன் நம்மளை போட்டு அடிச்சிட்டு இருந்தான். சரி இது வேலைக்காவது நம்ம ஷீல்டை டேமேஜ் பண்ணி விட்டுறான்னு சொல்லிட்டு இவன் கதையை முடிச்சுட்டு சொல்லிட்டு வந்து இவனையும் முடிச்சு விட்டாச்சு. இவனை முடிச்சு விட்டோன்னு வந்து போட்டை போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நான் வேணா காமிப்பாருங்க இதுலேயும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் நினச்சி போட்டை போட்டு நான் போயிட்டு வந்தேன் அவன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அடிச்சுட்டு கூடுற உடனே நீங்கள் நின்றுக்கிட்டா நின்றுக்கிட்டா எங்கே வருவானா வருவானு பாரு நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன். கடைசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வர மாதிரியே தெரியல கைஸ். என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கிளிச்சி மாதிரி ஒன்றா ஒன்று ஆகுது. என்ன அப்படின்னா இது மாதிரி போட்டு நீங்கள் நின்றுருக்கோம்னு வச்சுங்க இவன் நின்றுருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில டைம் காண்டா வரானுங்க ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வரவே மாட்டானுங்க. நம்மளால தான் அடிச்சு அடிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க நம்ம கூட்டில் சேர்த்துட்டானுங்க போகிறான். நம்ம வந்தோம்னா இப்போ இதுவாக வந்துட்டதுனால அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டைம் இந்த மாதிரி ஆச்சு. இப்போ பாருங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நினைக்கிறேன் இப்போ அடிச்சுட்டு வந்து நின்றுக்கிட்டான் வரவே மாட்டான். இப்போ வந்துட்டான் ஐயோ கைஸ் எப்போ வந்தான் எப்போ வரணும் வேறு ஞாபகம் வர மாட்டேது. இவன் வந்தானா அவன் வந்தானா எனக்கு இதுவே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கேன். அப்புறம் இவன் வந்து முடிச்சுட்டு இங்கே வந்து போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஒருத்தர் தான் கைஸ் இவனை போயிட்டு அடிச்சுட்டு வந்து வெயிட் பண்ணுறது இவன் போட்டை தாண்டி வந்தான். வந்தவனே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா போட்டை உடச்சிட்டேன். உடச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்பி போட்டை போடலாமா என்னென்னமோ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் மறைஞ்சு போனாங்க கைஸ் திரும்பி வருவான் வருவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். திரும்பி வந்தான் அதே மாதிரி தடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா தடுத்துட்டு இருக்கும்போதே அடிச்சிட்டான். ஆடப்பாவி சாவடிச்சிட்டா சந்தோஷமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திரும்பி நார்மல் இறக்கி பிடிச்சா அங்கேருந்து திரும்பி ரீஸ்பான் கொடுத்து அங்கேருந்து திரும்பி உள்ளே வந்து திரும்பியும் வந்து திரும்பியும் அந்த லூட்டை பொறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படின்னு வந்து நான் லூட்டெலாம் பொறிக்காச்சு பொறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இங்கே தான் சுற்றிட்டு இருந்தியா பயபுள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் இவன்லாம் போட்டு அடினு அடிச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்க ஒரு அடி அடித்தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம வந்தான். சரி ரெண்டாவது அடி அடிச்சா கண்டுக்காம வந்தான் மூணு அடிச்சா கண்டுக்காம வந்தான் அப்புறம் நாலாவதாக ஒரு அடி இருக்கிறது தான் கண்டுக்கிட்டா. அப்புறமேட்டு வந்து திரும்பி வந்துட்டேன். அப்புறம் திரும்பி வந்து மாட்டேன் கை சிதே மாதிரி இவங்களை அடிச்சுட்டு கிளம்பிட்டேன். இங்கேருந்து நார்மல் விளையாண்டு போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்தோம் கைஸ். வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருட்டுச்சுன்னு சொல்லிட்டு தூங்கணும் கைஸ் தூங்கினோடனே என்னடா அது சத்தம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்னும் திடீர்னு சத்தம் கேட்டுச்சு திடீர்னு பறக்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்க. கெஸ் பண்ணுவோம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் என்னவா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எழுந்திரிச்சோடனே நான் என்னவா மாறினேன் அப்படின்னா இந்த ஃபயரு அப்புறம் இந்த சைடில் இருக்க அந்த ஷேடோ அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறிருக்கோம். இவன் மாறினோடனே வந்து பார்த்தீங்கன்னா மாறி பார்த்தா ஸ்க்ரீனே ஃபுல்லாக மறைச்சிடறாங்க கைஸ். அதனால தான் இவனால் உங்களுக்கு அப்படி காமிச்சிருந்தேன் ஸ்க்ரீனே ஃபுல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அதே சைஸுக்கு இருக்கிறான். அப்புறம்
பண்ணிட்டு வேற ஆங்கிள் மாத்தி மாத்தி பார்த்தேன். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய ஆரம்பிச்சு. நான் வந்து பாத்தீங்க இதெல்லாம் மாத்தி மாத்தி பாத்தேன், செட்டிங்ஸ்ல போய் அதெல்லாம் மாத்தும் இல்லையா, அதெல்லாம் மாத்தி மாத்தி எல்லாத்தையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரிஞ்சு அப்புறமேட்டு தூங்கி எந்திரிப்போம்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே வந்தோம் நாயா மாறோம். மாறினோடே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பண்ணி குட்டிச்சு வேணுமே போய் கடிச்சு வச்சிடும் சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு கடிக்கலாம் முடியல கைஸ். இதுனா கடிக்கலாம் முடிஞ்சா நல்லா இருந்திருக்கும். நான் வந்து பக்கத்துல போய் அடிக்கதான் முடிஞ்சது. அப்புறம் அடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா திரும்பி தூங்கி எந்திரிச்சு திரும்பி வந்து பாத்தீங்கன்னா வவ்வாலா மாறுறேன். வவ்வாலா மாறினோட சிரிட்டுக்கு ஒரு மாதிரி கிட்ட கிட்டன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி சுட்டிக்கிறாங்க கைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, அந்த ரெக்கை பாத்தீங்கன்னா வளச்சு வளச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுட்டிக்கிறான். இது வரைக்கும் போதும், இதை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா எண்டு பொருளை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதுலேயே பறந்து வந்து சருன்னு அப்படியே எண்டு பொருளை கண்டுபிடிச்சிரும் சொல்லிட்டு அப்படியே பறந்து பறந்து நான் மாட்டை அப்படி இங்கிருந்து போட்டு போட்டோம்னா அப்புறமேட்டு வந்து எண்டு பொருள் கண்ணா கண்டுபிடிச்சி நான் வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் இவனை நம்ம தப்பா போச்சுன்ற மாதிரி வந்து கிரீப்பர் இருந்தாங்க. கிரீப்பர் பக்கத்தில் போயிட்டீங்கன்னா இவன் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வவாலதான் இருக்கும் எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து டமாலு பைப்புல வெடிச்சிச்சு. நல்ல வேலை செவருனால தப்பிச்சாங்க, சீரனா கதம் ஆயிட்டு இருப்பான் அங்கே. அப்புறமேட்டு போய் தூங்கிடும் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து தூங்கி எந்திரிச்சேன். தூங்கி எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல சைட்ல பச்சை கலர்ல வந்துச்சு. என்ன எமரல் இருக்கு அப்படின்னு பார்த்தா இதோட போர் வந்து பாத்தீங்கன்னா யுவகர் இருக்கல, யுவகரோட போர் வந்து ஒர்க் ஆச்சு. அந்த இது மாதிரி என்ன டமால் டமால் வந்து கீழே வந்து கடிக்கும் இல்லையா. சரி இதை எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா எண்டு பொருள் பண்ணி சொல்லலாம் சொன்னா உள்ள போயிட்டோம்னா இதை உடச்சு விட்டாங்க. இவனோட நம்மளை கடிக்கல அந்த சில்வர் ஃபிஷ் இருக்குல்ல, இது வந்து நம்மளுக்கு கடிக்காம தான் போச்சு. ஓகே வசதியாக இருக்கு இல்லை, சும்மா சும்மா டொயின் டொயின் பக்கத்துல வந்து இடிச்சிட்டு கிடப்பாங்க. அப்புறமேட்டு வந்து இங்க இருந்து போகணும் சொல்லிட்டு இங்க இருந்து உள்ள வந்தா இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்டு டிராகன்றது இல்லை இவன கிட்ட போய் ட்ரை பண்ணலாம் சொன்னா எண்டு மேன் கிட்ட ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றது. இவன கிட்ட போய் கொடுத்தா இவனுக்கு எவனுமே அதில் மாட்டவே பண்றானுங்க. இவனுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக தான் கொடுக்கலான்னு போற டக்கு டக்குன்னு ஒன்றா டெலபோட்டேன் வேற இடத்துக்கு ஓடினு கைஸ். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு எவனுக்குமே வந்து அது ஒர்க்கே ஆகல வேலைக்கே ஆகல. அப்புறமே நெக்ஸ்ட் மேலே போய் மேலே போய் உடைப்போம்னு சொல்லிட்டு வந்து மேலே போய் இதெல்லாத்தையும் உடச்சிட்டு எண்டு டிராகனோட கதை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எண்டு டிராகனுக்காக வந்து மேலே போயிட்டு இருந்தேன். மேலே போயிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, தப்புன்னு தள்ளி விட்டான். அப்புறம் சரி உடக்கூடாது சொல்லிட்டு திருப்பி மேலே ட்ரை பண்ணி வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து இதை உடைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பவர் வச்சு ட்ரை பண்ணுங்க, பவர் வச்சு ட்ரை பண்ணால் ஏதாச்சும் ஆகுதா சொல்லிட்டு பவர் வச்சு ட்ரை பண்ணுற எதுவும் அவள சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கையாலே உடச்சிட்டு வந்து கையாலே அடிச்சுட்டு வந்தா உடச்சிட்டா உடச்சிட்டு வந்து நான் வெயிட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதா நல்லா போயிட்டு வந்தால் தள்ளி விட்டு தமிழ்ல தூக்கி அடிச்சிட்டா ஆஹா செத்தனா கைப்பில் எப்போ தப்பிச்சோம் எப்படியோ ஒன்று தப்பிச்சிட்டேன் கைஸ். தப்பிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி நெக்ஸ்ட் நம்ம திரும்பி மேலே போகணும்னு சொல்லிட்டு வந்து திரும்பி போயிட்டு போட்டு நான் மேலே போகணும்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணுறது கைஸ். நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட் கம்மியாக இருந்துச்சு சொல்லிட்டு அப்புறம் மைண்ட் பண்ணி மேலே வந்து மேலே வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து இதை உடச்சிட்டு இங்கேருந்து பக்கத்தில் போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்டர் பல் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதை நான் அந்த அளவுக்கு போட்டு இதெல்லாம் இன்னும் பழகலை. அதனால சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்டான ஆங்கிள் எவ்வளோ எப்படி போட்டால் எப்படி கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூக்கி டொயின்னு போடுவோம் கைஸ். போட்டது டொயின்னு போயிட்டு டொயின் கீழே வந்து டொயின்னு செத்து போயிட்டேன். அப்புறம் அப்படி அங்கேருந்து லூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இன்னொரு ட்ரை போட்டோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தூக்கி போட்டு மேலே போனேன். மேலே வந்ததுக்கப்புறம் டமால் உடச்சிட்டேன் கைஸ். இங்கேருந்து வரப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக உடச்சிது. உடச்சதுக்கப்புறம் வந்து அந்த மேட்சிக்கு இருக்கும் இல்லையா, அதை தூக்கி வந்து இங்கே போட்டு விட்டான். இதனால் எனக்கு எந்த ஒரு அடிமையை படாமல் தான் நின்றுட்டு இருந்தேன். சரி எதுவுமே ஆகலாம்னு சொல்லிட்டு பிரிட்டு சாப்பிட்டு ஜாலியாக வந்து பிரிட்டு சாப்பிட்டுருப்பேன், ஏன்னா எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டேமேஜ் போனதை நான் பை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டான். ஏன் அசிங்கப்பட்டு விட்டேன் நீ என்ன இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.